வணக்கம். ஐரோப்பிய அதிர்வுகளிலே மீளவும் உங்கள் எல்லோரையுமே சந்திக்கிறேன். பிரித்தானியாவிலே 58 பல்கலைக்கழகங்களினுடைய ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 3 நாட்கள் கொண்ட பணி பகிஷ்கரிப்பாக இது இருக்கின்றது. அவர்களுடைய அந்த வேலை பழு, அதே நேரத்தில் பென்ஷன், அதே நேரத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஊதியம் தொடர்பான அதிருப்திகளை வெளிப்படுத்திய நிலையிலே தான் இந்த பணி பகிஷ்கரிப்பு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக ஆன்லைன் மூலமான கற்கை நெறிகள் அண்மைய காலத்தில் இடம்பெற்று வருகின்ற நிலையில் கிட்டத்தட்ட 18 மாதங்களுக்கு மேலாக மாணவர்கள் தங்களுடைய கல்வி நடவடிக்கைகளில் பாதிப்புகளை கண்டிருந்த ஒரு நிலையிலே தான் இந்த பல்கலைக்கழகங்கள் மீள ஆரம்பிக்கின்ற தருணத்தில் இந்த பல்கலைக்கழக ஊழியர்களினுடைய பணி பகிஷ்கரிப்பு என்பது கல்வி நடவடிக்கைகளை பெருமளவில் பாதித்திருக்கின்றது. அடுத்த வருடமும் தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற பட்சத்திலே இந்த பணி பகிஷ்கரிப்புகள் தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக அந்த பணி பகிஷ்கரிப்பிலே ஈடுபட்டு வருகின்ற ஊழியர்கள் தெரிவிக்கிறார்கள். மறுபுறத்திலே இன்றைய தினம் வெலிஷ் கடற்கரை பகுதியிலே ஒரு மிக அரிதான வகையாக இருக்கக்கூடிய கடலாமை ஒன்று கரை ஒதுங்கி இருக்கின்றது. குறிப்பாக 5000 மைல்களுக்கு அப்பால் இந்த அவர்கள் வாழக்கூடிய பகுதியிலிருந்து 5000 மைல்களுக்கு அப்பால் தான் இந்த கடலாமை கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒருவர் தன் அந்த பகுதியிலே வாழக்கூடிய ஒருவர் தன்னுடைய நாயோடு அந்த வாக்கிங் போய் கொண்டிருந்த தருணத்தில் இதை கண்டிருக்கிறார். அதற்கு பிறகு தன்னுடைய மனைவி குழந்தையை அந்த இடத்துக்கு அழைத்து அவர் இந்த கடலாமையை காட்டியிருக்கிறார். அதற்கு பிறகு அவர்களும் அதை கண்டதற்கு பிறகு சரட்டிக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றது. சரட்டிக்கு அழைக்கப்பட்டு இது தொடர்பான விவரங்கள் சொல்லப்பட்டதன் பின்னர் அங்கே வந்தவர்கள் அந்த கடலாமையை பரிசோதித்திருக்கிறார்கள். அது உயிரோடு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதற்கு பிறகு அவர்கள் அந்த கடலாமையை எடுத்துச் சென்றிருப்பதையும் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இன்னொரு புறத்திலே பிரான்சினுடைய அதிபர் தேர்தல் வரப்போகிறது. மிகவும் சூடு பறக்கக்கூடிய ஒரு அரசு தேர்தலாக இது இருக்கலாம் என்கின்ற எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. காரணம், இமானுவல் மெக்கன் இவர் அதிபராக தெரிவு செய்யப்படுகின்ற வேளையிலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. பொருளாதார ரீதியாக நாட்டை வலுப்பெற செய்வார் என்கின்ற சூழல்கள் இருந்த நிலையில் இவருடைய ஆட்சி காலத்திலும் கடுமையான போராட்டங்கள் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இந்த நிலையிலே தான் கடுமையான குடியேற்றங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கக்கூடிய ஒருவரும் இமானுவேல் மெக்ரோனுக்கு எதிராக இந்த முறை தேர்தலிலே களம் காணப்போகிறார். குறிப்பாக ஊடகத்துறையில் இருந்த எரிக் ஜிமர் என்பவர் தான் இந்த முறை தேர்தலிலே இமானுவேல் மெக்ரோனுக்கு எதிராக களம் காணலாம் என்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. எனவே தேர்தல் களம் சூடுபிடிக்கலாம் என்கிற நிலையிலே நாங்கள் பிரித்தானியாவினுடைய பக்கம் ஒரு செய்தியை பார்க்கலாம். பிரித்தானியாவிலே நேற்றைய தினம் சொல்லியிருந்தேன், குறிப்பாக இந்த முகக்கவசம் அணிவது என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக கோவிட் தொற்றை தடுத்துக் கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கை தொடர்ந்து பிரித்தானியாவினால் வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற நிலையிலே பிரித்தானியாவினுடைய பிரபல்யமான 2 சூப்பர் மார்க்கெட்கள் இதற்கு எதிராக இப்பொழுது வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக பிரித்தானியாவினுடைய கோப் மற்றும் ஐஸ்லாண்டில் இருக்கக்கூடியவர்கள் இதற்கு எதிராக தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறார்கள். தங்களுடைய ஊழியர்கள் இந்த மாஸ்க் அணிவதை ஏற்றுக்கொள்ள முடியாது, தொடர்ச்சியாக அவர்களால் இதை கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழல் காணப்படுகின்றது என்கிற விடயத்தை அவர்கள் வெளிப்படுத்த இருக்கின்றார்கள். அது மாத்திரமில்லாமல் 2-3 வாரங்கள் இந்த புதிய ஒமைக்ரோன் என்கின்ற இந்த புதிய தெரிவு தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் அது கூட அதிக கூடிய காலமாக மாறிவிடுமோ என்கின்ற அச்ச நிலைமை ஒன்று காணப்படுகிறது. காரணம், தென்னாப்பிரிக்காவிலே கண்டுபிடிக்கப்படுவதற்கு 1 வாரத்துக்கு முன்னரே நைஜீரியாவில் இதனுடைய தெரிவை கண்டுபிடித்ததாக கூட இப்போது அறியக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக இது பாரியளவான விளைவினை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே தான் இந்த 2 சூப்பர் மார்க்கெட்களும் இப்பொழுது தங்களுடைய இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். மறுபுறத்தில் இந்த ஸ்டாம்ப் டியூட்டி ஃப்ரீயாக இருந்தது கடந்த மாதம் வரைக்கும். ஆனால் அது நிறைவுக்கு வந்திருப்பதை தொடர்ந்து இப்பொழுது வீட்டினுடைய விலைகள் பிரித்தானியாவிலே அதிகரித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இரட்டை இலக்க அடிப்படையிலே இந்த விலைகள் அதிகரித்திருக்கின்றன. குறிப்பாக கடந்த காலத்தோடு ஒப்பிடுகையிலே கிட்டத்தட்ட 10% அதிகரிப்பாக இது பார்க்கப்படுகின்றது. ஆனால் இந்த ஒமிக்ரோனுடைய தாக்கம் என்பது எதிர்காலத்தில் இதனுடைய விலையிலே தூரம் தாக்கம் செலுத்த போன்றது என்பதை இப்போது எதிர்வு கூற முடியாத ஒரு சூழ்நிலையிலே தான் இந்த வீட்டினுடைய விலை அதிகரிப்பு என்பது வந்திருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் பிரித்தானியாவிலே வாழ்க்கை செலவினுடைய அதிகரிப்பும் தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டு வருவதை புள்ளி விவரங்கள் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. மீண்டும் இன்னும் ஒரு ஐரோப்பிய அதிர்வுகள் நிகழ்வுகளை உங்களை சந்திக்கிறேன்.